நல்லா இருக்கும் படம் வந்து ஏனா வந்து வெற்றிமாறன் சார் வந்து பர பண்ணது எந்த படம் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ண முடியாது இந்த படம் வந்து இன்னும் சூரிய வச்சு ஹீரோ வச்சு பண்ணது வந்து இன்னும் நல்லா இருக்கு படம் சூரிய இப்படி நடிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது வேற லெவல்ல நடிச்சிருக்காரு அவர் தலைவர் எப்பயுமே மாஸ் தானே கட்டாயம் அது ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்ஸ் ஸோ ஆப்வியஸா இது வந்து ஃபேமிலி என்ன சொல்லுது ஃபேமிலியோட போகலாம் கிட்ஸுங்களோட போக முடியாது நியூட் சீன்ஸ் வந்துட்டு அதை ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்காங்க அந்த மாதிரி தான் எடுத்திருக்க முடியும்னு கண்டிப்பாக இருக்கட்டும் இப்போ இல்லை தொண்ணூறுலேருந்து அவர் வந்து இசை வந்து இன்னும் நல்லா இருக்கு இப்பயும் இன்னும் வர காலத்தில் அவர் இசை இன்னும் நல்லா இருக்கும் நம்ம தமிழ் இனத்துக்கு சேர்ந்த வரைக்கும் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கண்டிப்பாக வரணும் அவருக்கு வெற்றி மோகன் சார் டேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு மோரோவர் ஒரே மாதிரி கொஞ்சம் போகுது பிஜிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு இளையராஜா பதில் வேறு யாராவது போட்டிருக்கலாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டில் எடுக்கிறாங்க பெரிய ஸ்டார் கேஸ்டிங் கிடையாது ஸோ பிஜிஎம்ல ஆப்வியஸாக கொஞ்சம் எடுத்து காமிச்சிருக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நான் இப்போ செகண்ட் ஹாஃப் விட்டால் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் நாள் பார்ப்பேன் சூப்பராக இருக்குது எப்படின்னா வந்து இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்லா அந்த படம் வந்து கருத்த விடுதலை வந்து கருத்தான படமாக இருக்குது போர் சில இது இருந்துச்சு ஒரு சாங்கில் மட்டும் ரொம்ப நடந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றதெல்லாம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு அவர் கரெக்டாக தான் இருந்தார் நிறையா படத்தில் அவர் வில்லனாக பண்ணிட்டாரு நல்லா தான் இருந்துச்சு இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் ரொம்ப நானே வந்துட்டு லேட்டாக தான் போனேன் கொஞ்சம் படத்துக்கு பட் ஓவராலாக ஓகே தான் இந்த செகண்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் நிறையா வந்துட்டு மறுபடியும் பார்க்கணும் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே ரொம்ப பிளர் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் சில சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்கள டார்ச்சர் பண்ணும் போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இது என்ன தான் ஒரு காமெடியாக இருந்தாலும் இது இது வில்லன் கேரக்டருக்கு இது இது விஜய் சேதுபடி என்ட்ரி சூப்பராக இருக்கும் சூரி நடிச்சிருக்காரு ஸோ அந்த கிராமத்துக்குள்ளே அந்த கதை அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது அதுபடி இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங் அது ஆமாம் அதுபடி தான் நடந்திருக்காரு அந்த அவருக்கு அதில் கார் டிரைவராக இருந்திருப்பார் அந் அதுக்கேற்றாப்புல தான் அவர் நடிச்சிருக்காரு அவர் கடைசியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம அவரோட வில்லனர் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படிலாம் ஆனால் நல்லா தான் ப்ரோ இருக்குது இளையராஜா அவருக்கு அவர் இதை கரெக்டாக காமிச்சிருக்காரு நல்லா தான் பண்ணுறாங்க இல்லை பிரதர் அது இல்லை இல்லை மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த படத்துக்கு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க போலீஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க மெசேஜ் வந்து இன்னும் கரெக்டாக புரியலதில்லை அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தாலாம் எல்லாம் மெரிச்சு பண்ணி என்ன நடக்குதுன்னு ஆனால் விஜய் சேதுபதி கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் ஆனால் இவன் போலீஸ் செய்யாதனும் பிடிச்சிருவாங்க அந்த எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாருமே அதை பார்க்கணுன்ற இல்லை இது ஒரு மாதிரி என்னென்ன வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் தெரியும் சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க போகும்போது போலீஸ் எந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சாயலான ஸ்டோரி இது அதுக்கு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இது ஒரு போராளி மாதிரி ஒரு கொண்டு வராங்க மேபி பார்ட் டூவில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல பார்ட் டூ வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது இது இதோட ஸ்டோரி கண்டினியூஷன் நமக்கே தோணுது இன்னும் வேறு மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கலாம் ஒரு 2-3 சீன் காமிச்சிருக்காங்க பார்ட் டூவில் என்ன வரும்னு எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏகு பாபு நடிக்கும் போது நடிக்க வேணாமா நடிக்கலாம் அவர் லாஸ்ட்டில் தானே வராரு பார்ட் டூவில் நான் நல்லா போனோம்னு எதிர்பார்க்குறோம் அந்தளவுக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் பண்ணுறாங்கல்ல அனிருத்துலாம் இளையராஜாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற புரியல யார் மியூசிக் போட்டாங்கன்னு எங்களே பார்த்தோன்னா பார்த்தோன்னு தான் இது இளையராஜா
நல்லா தான் நடிச்சிருக்காரு இந்த ஃப்ளாஸும் இல்லை. அது நம்ம சிலது வந்து அவன் ஏதோ அவர் யுவன் போட்ட மாதிரி தான் இருக்காரு லைட்டாக. அவன் நல்லா ஒர்க் ஆனால் வந்து இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் இது அந்தளவுக்கு வர மாட்டார் விஜய் சேதுபதி. எனக்கு தெரிஞ்சு பார்ட் டூவில் தான் அவரோட இது இல்லை இந்த ஜென்ரேஷனுக்கு இது அந்த அளவுக்கு இருக்கு. பட் ஆனால் இளையராஜா மியூசிக் நல்லா இருக்கும். இது 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 அந்த லீட் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க இது.